Hallelujah. Mariana Neratlayum, Andor Devarti, Ketka Katanamakurbet undercrack, Andor Stotram. Amen. Pondo Devarti and a Padipo, Roman. Romer, எட்டாவது அதிகாரம் ரோமர் எட்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் ரோமர் எட்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் படிங்க ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆகவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் இருந்து மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பன தண்டனை தண்டனை இல்லை என்று இங்கே அருமையாய் சொல்லியிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அன்படியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்துக்குள்ளே இருந்தாலே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமும் ஒரு பெரிய விடுதலையும் பாதுகாப்பும் இருக்கிறது. ஆமேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனத்தை படியுங்கள். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனம் படிங்க. அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். கிறிஸ்துவுக்குள் அவர்களை ஒப்புரவாக்கினார், ஆண்டவரோடு ஒப்புரவாக்கினார். ஆமென். ஆகவே பாவங்களை கர்த்தர் எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம என்ன பண்ணாரு, ஒப்புரவாக்கின பாவங்களை மன்னித்தார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால கழுவி மன்னித்து அவர் கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை அவருக்கு அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார். ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளே நாம் ஒப்புரவாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்கள். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 22வது வசனம் படிங்க. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆகவே ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறார்கள், ஆனால் கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆகவே பாவத்தில் மரித்த நிலைமையில் இருக்கிறவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார், கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கிற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 21வது வசனம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்கள். உங்களுடனே கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. கிறிஸ்துவுக்குள் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆமாம், தேவன் கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் ஒப்புரவாக்கப்பட்டோம், கிறிஸ்துவுக்குள்ளே நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம், கிறிஸ்துவுக்குள்ளே நாம் ஸ்திரப்படுத்தப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாரு, ஸ்திரப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை படியுங்கள். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான், புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள்ள ஒருவன்
ஒரு புது சிருஷ்டியாக அவன் இருக்கிறான் என்று நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையும் ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது. ஆமென். 1 Thessalonians 4:16 படிங்க. 1 Thessalonians 4:16 1 Thessalonians 4:16 படிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆமா, அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது. ஆண்டவர் வரும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வருவார். அவர் இறங்கி வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் என்ன பண்ணுவாங்க? முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றது, கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாக நாம் நினைக்க வேண்டும். அதாவது வெளிப்படுத்தல் 14:13 பாருங்கள். வெளிப்படுத்தல் 14:13 பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்கள் தங்களுடைய பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட கூடப்போம். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூடப்போம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். ஆகவே பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக்கிய கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். ஏன் பாக்கியவான்கள்? அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பார்வார்கள். ஆமென். ஆமாம். அதுக்கப்புறம் அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும் நம்மோடு கூட நியாய தீர்ப்பில் வந்து நிற்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவர்களோடு கூட போகும். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார். ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார். ஆகவே கர்த்தருக்குள் இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருக்குள் இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்னொரு வசனத்தையும் பாருங்களேன். எபேசியர் 1:3 எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமா, அல்லேலூயா. அவர் கிறிஸ்துவுக்குள் சகல, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு அனுபவம் இருக்கு, கிறிஸ்துவுக்கு வெளியில் இருக்கிற ஒரு அனுபவம் இருக்கு. ஆகவே கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவனோட புது சிருஷ்டியாக இருந்து கர்த்தருடைய காரியங்களை அவன் செய்து செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆகவே அந்த கிறிஸ்துவுக்குள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள்ள ஆண்ட சகல ஆசீர்வாதங்களினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே திரும்பி ரோமர் 8:1 வந்துடுவோம். ரோமர் 8:1 ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆகவே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து. ஆமென். ஆமாம், மாம்சத்தின்படி நடக்காமல்
ஆவியின் படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று இங்கே சொல்லியிருக்கிறோம். ஆகவே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் நாம் நடப்போம். ஆமென். ஆமாம். இன்னொரு வசனத்தையும் படிப்போம். யோவான் 6:37 படிங்க. யோவான் 6:37 பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறமே தள்ளுவதில்லை. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறமே தள்ளுவதில்லை. ஆமென். ஆண்டவரிடத்தில் நம்ம வந்தோம்னா ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண மாட்டார், புறம்பே தள்ள மாட்டார். அல்லேலூயா. லூக்கா 6:37 மற்றவர்களை குற்றவாளி என்று படிங்க. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். ஆமென். ஆகவே நீங்க மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாமல் இருந்தால் நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்பட மாட்டீங்க. உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வராது. ஆகவே மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குட்பட்டுள்ளாகாதபடிக்கு ஆகாதிருப்பீர்கள் என்று சொல்கிறார். மற்றவர்களை குற்றப்படுத்த வேண்டாம். ஆமென். மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது, மற்றவர்களை குற்றப்படுத்தாமல் இருக்கிறவர்களுக்கு அக்கனை தீர்ப்பு இல்லை என்று பார்க்கிறோம். ஆமேன். அடுத்தது யோவான் 5:24 படிங்க. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு ஜீவனுக்கு உட்பட்டிருப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆகவே இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிக்கிறவனுக்கு அக்கினை தீர்ப்பு இல்லை என்று பார்க்கும். ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன இல்லை, அக்கினை தீர்ப்பு இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது ரோமர் 8:33-34 ரோமர் 8:33-34 படிங்க. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்கினவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்திருக்கும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆமாம். ஆமாம். ஆகவே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? தேவன் தெரிந்து கொண்டவர். அப்படிதானே தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஆமா. தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குறவர். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிற யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குறவர். அக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆகவே ஆக்கினை தீர்ப்புக்கு தேவன் தெரிந்து கொண்டவர்களை ஆக்கினை தீர்ப்பு அவர்களை என்ன பண்ண முடியாது, குற்றம் சாட்டக்கூடாது. ஆகவே தேவன் தான் அதற்கு அவர்களுக்கு பொறுப்பாயிருக்கிறார். அப்போ இது ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று பார்த்தோம். கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் ஆக்கினை தீர்ப்பு இல்லை, கிறிஸ்துவின் வசனத்தின்படி நடந்தால் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு அப்படின்னு பார்த்தோம்னா யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு? மார்க்கு 16:16
விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவர்கள் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீக்கப்படுவான். ஆமா, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆகவே ஆண்டவரை விசுவாசிக்காதவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள். ஆமென். ஆமா, அவரை விசுவாசிக்காதவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள். 3:18 அப்படிதான் இருக்கு. யோவான் 3:18 படிங்க. 3:18 அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பெயரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாயிராதபடியினால் அவனை ஆக்கினை தீர்க்கப்பட்டாயிற்று. ஆமா, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவரை விசுவாசியாதவனோ அவன் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஆகவே விசுவாசிக்காதவர்கள், விசுவாசித்து ஞானஸ்தானம் பெறாதவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுவார்கள். அதுக்கப்புறம் யோவான் 3:19 ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுவார்கள். ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுவார்கள். அடுத்தது 1 தீமோத்தேயு 3:5-6 ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அடுத்த வசனம், அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது. அவன் நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது, ஆக்கினையில் விழுந்துருவான். அதாவது அது முந்தின வசனம் போடுமா, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவன் ஆக்கினைத்திற்குள் உள்படுவான். சொந்த குடும்பத்தை விசாரிக்கிறவளாக இருக்க வேண்டும். அப்புறம் தீத்து 3:10-11 தீத்து 3:10-11 படிங்க. வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. வேத புரட்டன் அவனுக்கு 2 தரம் புத்தி சொல்லி அவனை விட்டு விலகு. அடுத்த வசனம், அப்படிப்பட்டவன் நிலை தவறி தள்ளினதனாலே ஆக்கினை தீர்ப்படையவனாய் பாவம் செய்கிறான் என்று அறிந்திருக்கிறாயே. ஆமா, அப்படிப்பட்டவன் நிலை தவறி தன்னில் தானே ஆக்கினை தீர்ப்பு உட்பட்டவனாய் பாவம் செய்கிறவனாய் காணப்படுகிறானே. ஆகவே அப்படிப்பட்டவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது. வேத புரட்டனாக இருக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது. வேதத்தை சரியான சத்தியத்தை சரியாக படிக்க வேணும், சரியாக போதிக்கணும். அப்போ வேதத்தை அங்கே புரட்டுகிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது. அதுக்கப்புறம் யோவான் 5:12 படிங்க. யோவான் 5:12 அதற்கு அவர்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். அதாவது படுக்கை எடுத்துக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை போறிய என்னன்னு கேட்டான். என்னை சுகமாக்குனவர் என் படுக்கை எடுத்துட்டு நடக்க சொன்னார். அவர் யாருன்னு கேட்கிறாங்க. சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் என்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாயிருந்தபடியினால் இயேசு விலகி இருந்தார். ஆகவே சொஸ்தமாக்கப்பட்டவர் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாக இருந்து பண்ணினார். இயேசு அங்கே விலகி இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை? 12 வசனத்தில்
Pandanda vasanathile enna irukku. Un padikai eduthukondu nadavendru unnudane sonna manushan yaar endru avanidathil kettargal. Aama. Agave Yesu Kristu ange avar sugamakkinar endru solli naam padikirom. Ippo yaarukku aakkinai theerpu illai yaarukku aakkinai theerpu nu sonna. Ippo theervu idharku theervu enna? இதற்கு தீர்வு என்ன அப்படினு பார்த்தோம்னா ஓசியா 6 அதிகாரம் 1 2 வசனங்கள் ஓசியா 6 அதிகாரம் 1 2 வசனங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள் நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் இரண்டு நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார் மூன்றாம் நாளில் நம்மை எழுப்புவார் அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம் கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள் ஆகவே இதுல இந்த தண்டனை ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நம் வெளியில வரணும் அப்படின்னு சொன்னா அதற்கான தீர்வு என்னன்னா கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள் ஆகவே கர்த்தரிடத்தில் வருகிறவர்களுக்கு என்ன இல்லை ஆக்கினை தீர்ப்பு இல்லை அல்லேலூயா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அடுத்து சங்கீதம் 25 11 சங்கீதம் 25 11 படிங்க சங்கீதம் 25 11 கர்த்தாவே என் அக்கிரமம் பெரிது உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும் ஆமா மன்னிப்பு கேட்கணும் ஆகவே ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலை பெறணும்னா கர்த்தாவே என் அக்கிரமங்களை எனக்கு மன்னியும் என்று ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும் சங்கீதம் 51 1ல சங்கீதம் 51 1ல படிங்க சங்கீதம் தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும் உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்னை சுத்திகரியும் தேவனே என்னை சுத்திகரியும் அப்படினு ஜெபிக்கிறார் என் மீறுதல்கள் நீங்கட்டும் என் மீறுதல்கள் நீங்க என்ன என்ன பண்ணுங்க சுத்திகரியும் என்று அங்கே ஆண்டவரிடத்தில் இந்த சங்கீதக்காரன் கேட்கிறார் என்று சொல்லி பார்க்கும் அப்போ மன்னிப்பு கேட்கணும் என்ன மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும் ஆமென் ஸ்தோத்திரம் அடுத்தது தானியல் 9 19 தானியல் 9 19 படிங்க தானியல் 9 19 ஆண்டவரே கேளும் ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே கவனியும் என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும் உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது என்றேன் ஆமா ஆண்டவரே கேளும் ஆண்டவரே மன்னியும் அப்படின்னு கேட்கிறாரு ஆண்டவரே கேளும் ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே கவனியும் என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும் ஆமா ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாரு ஆகவே ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும் ஆக்கினை தீர்ப்பு நம்முடைய வாழ்க்கையில நீங்க வேண்டும் என்று சொன்னால் நம் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு முழு விடுதலையை பெற்றுக்கொள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆமென் ஆகவே இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு உள்ள உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் ஆக்கினை தீர்ப்பு நமக்கு இல்லை மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடந்தால் நமக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு அதன்படி நடந்தால் நமக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை ஆமேன் ஆமாம் அதுக்கு பிறகு தேவன் தெரிந்து கொண்ட அவருடைய வசனத்தை கை கொண்டால் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்போ யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவரை விசுவாசிக்காதவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு அவரை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெறாதவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு அதுக்கப்புறம் இருளை வெளிச்சத்தை பார்க்கலும் இருளை விரும்புகிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு அதுக்கப்புறம் சொந்த குடும்பத்தை நடத்தாதவர்களுக்கு நடத்த அறியாதவர்கள் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வேத புரட்டனுக்கு ஆக்கினை தீர்ப்பு ஆமென் வேத புரட்டனுக்கு ஆக்கினை தீர்ப்பு அப்போ தீர்வு என்ன கர்த்தரிடத்தில் திரும்புவதுதான் கர்த்தரிடத்தில் திரும்பி வந்தோம்னா கர்த்தர் எல்லாத்தையும் சரிப்படுத்திடுவார்
Hallelujah. Agave, namudaiya vaazhkaiyila akkini thirppillaatha padiki. Devanudaiya kobamum, devanudaiya thandraniyum, nammeil illaatha padiki. Nam kartharidathile thirumbi, enna pannuvom? Nimmadiyaaga, kartharukkulle belanadaivom. Amen. Nam kartharukkulle munneri selvom. Appadippatta oru kiruvaiyai, karthar namakku tharuvaraaga. Agave, veenaana kaariyangalile, alluvathile, nam chikkikollaamal. ஒரு கர்த்தருடைய பிள்ளையாய் அல்லேலூயா ஆக்கினை திருப்பி இல்லாமல் ஒரு கர்த்தருடைய பிள்ளையாய் அவருடைய வல்லமையினால் நிறைந்து அவருக்காக வல்லமையான சாட்சியாய் மாற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்.